ஹாய், பயோட்டின் லட்டு மற்றும் உருளைக்கிழங்கு சமோசா நான் எப்படி பண்ணேன்றத பத்தி வீடியோ தான் இது. அதனுடைய தயாரிப்பு முறை என்னன்னு இப்ப பார்க்கலாம். பயோட்டின் லட்டு செய்ய தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுட்டேன். இது பாதாம் அரை கப்பு, பச்சை வேர்க்கடலை அரை கப்பு, பூசணி விதை கால் கப்பு, சூரியகாந்தி விதை கால் கப்பு. இந்த பூசணி விதை சூரியகாந்தி விதை எல்லாம் நமக்கு நாட்டு மருந்து கடையிலேயே கிடைக்கும், வாங்கிக்கலாம். ஒரு கப்பு நாட்சக்கர் எடுத்து வச்சிருக்கேன். வெல்லம் வேணும்னால நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். வெல்லம் எனக்கு கொஞ்சம் மண்ணா இருக்கும், அது வடிகட்ட வேண்டியிருக்கும். இந்த நாட்சக்கரை கொஞ்சம் நல்லா இருக்கு, டஸ்ட் இல்லாம, அதனால டைரக்டா நான் நாட்சக்கரை யூஸ் பண்ணிக்க போறேன். இது தேங்காய் துருவி நான் வறுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்ல டெசிகேட்டட் கோகனட் கிடைச்சா நீங்க டைரக்டாவே டெசிகேட்டட் கோகனட் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவல் அப்படியே போடலாம், ஆனா அது ரொம்ப நாள் வராது, அதனாலதான் டெசிகேட்டட் கோகனட் யூஸ் பண்றாங்க. நல்ல கடாயில தேங்காய் துருவல வறுத்துட்டா அதோடைய ஈரத்தன்மை எல்லாம் போயிடும், லட்டு ரொம்ப நாள் கெடாம இருக்கும், நம்ம வச்சு சாப்பிடலாம். அதுக்கு தான் டெசிகேட்டட் கோகனட், வேற ஒண்ணும் இல்ல. சோ பயோட்டின் லட்டு செய்ய தேவையான பொருட்கள் இதுதான். ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியா வறுத்துக்கணும். முதல்ல அரை கப் வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை போட்டுருவேன். நல்ல தோல் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு லோ ஃபிளேம்ல வச்சு வறுத்துக்கோங்க. பயோட்டின் லட்டு சாப்பிடறதுனால முடி உதிர்வு நம்ம தவிர்க்கலாம். அதுக்கு தான் இது மெயினாக இப்போ நான் செய்துட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ பயோட்டின் லட்டு சாப்பிட்டு கண்ட்ரோல் பண்ணலாம்னு பார்க்குறேன். பக்கத்தில் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து பாதாம் அரை கப்பு, இதையும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. ஆல்ரெடி கடாய் நல்லா சூடாக இருக்கு, கொஞ்ச நேரம் வறுத்தாலே இதோட தோலும் பிரிஞ்சு வந்துடும். பாதாம் நல்லா வறுபட்டுருச்சு, அந்த தோலில் நல்லா வெடிப்பு விட்டுருக்கு பாருங்க, அது வரைக்கும் வறுத்துக்கணும். இதையும் தட்டில் எடுத்து கொட்டிடலாம் தனியா. இப்போ பூசணி விதை கால் கப்பு, இதையும் வறுத்துக்கிறேன். நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, இதையும் தட்டில் கொட்டிக்கிறேன். நல்லா அகலமான தட்டா எடுத்து கொட்டிக்கோங்க. எப்போ எது வறுத்தாலும் இப்போ சூரியகாந்தி விதையையும் கொட்டியிருக்கேன். இதுவும் ரொம்ப கம்மி நேரம் தான் பிடிக்கும். சூரியகாந்தி விதைகளும் நல்லா வறுபட்டுருச்சு, ரெண்டே நிமிஷம் தான் போதும். இதையும் அந்த தட்டில் கொட்டிக்கிறேன். இப்போ இந்த தட்டில் கொட்டின எல்லா பொருட்களும் நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தேங்காயும் நாட்சக்கரையும் சேர்த்து அரைச்சி நெய் விட்டு லட்டு ஆக்கிக்கலாம். வறுத்து வச்ச பொருட்கள்லாம் நல்லா ஆறிடுச்சு. அரை கப்பு வேர்க்கடலை வறுத்து வச்சேன், ஆறுறதுக்காக தட்டில் போட்டு வச்சுருந்தேன். ரிட்டன் வந்து பார்த்தா கால் கப் தான் இருக்கும் போல இருக்கு. என் கணவரும் பையனும் போவார போவார வேர்க்கடலையை சாப்பிட்ருக்காங்க. சரி, இருக்கிற வரைக்கும் அரைச்சிருவோம். நான் தேங்காவை துருவி வறுத்து சேர்த்துருக்கேன் அரை கப். இதோட ஒரு கப் நாட்சக்கரையும் சேர்த்துக்கிறேன். உங்களுடைய வெல்லம் சுத்தமாக இருக்குன்னா நீங்கள் டைரெக்டாக வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து பிளெண்ட் பண்ணிடலாம். ஸோ மிக்சியில் நல்லா அரைச்சாச்சு. இதோட கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்க்காமலே லட்டாக பிடிச்சிடலாம், இருந்தாலும் ஒரு அடிஷ்னல் டேஸ்ட்டுக்கு. ரொம்ப டயட் கான்ஷியஸ்னால் நீங்கள் நெய்யை அவாய்ட் பண்ணிவிடுங்க, ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நெய் சேர்க்கறதுக்கு முன்னாடியே பிடிக்க வரும், ஏன்னா நம்ம சேர்த்த பொருட்கள் எல்லாமே எண்ணெய் பிரிகிற பொருட்கள், பாதாம் வேர்க்கடலாம். வா, இதான் பயோட்டின் லட்டா. நல்லா இருக்கா, வெள்ளு கூட நல்லா தான் இருக்கு. ஸோ நிச்சன் காம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டான், இப்போ லட்டு டேஸ்ட் நல்லா இருக்குன்னு. பயோட்டின் லட்டுக்கு ஜோடியாக இப்போ நான் சமோசா பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு கப் மைதா மாவு எடுத்துக்கிட்டேன். அதில் கொஞ்சமாக உப்பு, கரிஞ்சீரகம், எண்ணெய் போட்டு தண்ணி சேர்த்து நல்ல டைட்டான ஒரு மாவாக பிசைஞ்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி மாவு பிசைஞ்சதுக்கப்புறமா அது 30 நிமிஷம் நல்லா ஊறணும். சமோசாக்கு தேவையான ஃபில்லிங்காகவும் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். 3 உருளைக்கிழங்க உப்பு மஞ்சள் தூள் போட்டு ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன்.
இப்போ இந்த ஃபில்லிங்ல சேர்க்க வேண்டிய பொருட்களையும் இங்க நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு வெங்காயம் கட் பண்ணிருக்கேன், ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொத்தமல்லி. இதுல சேர்த்துக்க வேண்டிய பொடிகள் வந்து கரம் மசாலா பொடி, சீரக பொடி, சாட் மசாலா. உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போதே நான் கொஞ்சமா உப்பு போட்டு தான் வேக வச்சிருந்தேன். அதனால இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா தான் உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ சமோசாக்கான வெளி மாவும் தயாரா இருக்கு, உள்ள வைக்கக்கூடிய ஃபில்லிங்கும் தயாரா இருக்கு. இப்ப சமோசா செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ சமோசா பண்றதுக்கு நம்ம பிசைஞ்சு வச்ச மைதா மாவுல இருந்து கொஞ்சமா எடுத்து இந்த மாதிரி வட்டமா திரட்டி வச்சுக்கோங்க. நான் வர மைதா மாவு டஸ்ட் பண்ணி தான் இந்த மாதிரி ரவுண்டா திரட்டி வச்சிருக்கேன். இந்த மாதிரி வட்டமா திரட்டிக்கணும். அப்புறம் இந்த சைட்ல கத்தி வச்சு லேசா கீரல்கள் போட்டுருங்க. இந்த ஹாஃப்க்கு மேல இந்த சைடு வராம பாத்துக்கோங்க, ஏன்னா அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஃபோல்டிங்ல கஷ்டமாயிடுது. அதனால கரெக்டா இந்த ஹாஃப்க்குள்ள நிறுத்திடலாம். இந்த அரைவாசி அந்த போர்ஷன்லயே கீரல்களை நிறுத்திட்டு தண்ணி தண்ணி வந்து இந்த ஹாஃப் சர்க்கிள்ல மட்டும் அப்படியே தேய்ச்சிருங்க. சமோசாவை ஒட்டுறதுக்கு இது உதவி செய்யும், அதாவது இந்த மைதா மாவு, அதுக்குதான் இந்த தண்ணி. நல்லா ஒட்டியாச்சு. இப்ப நம்ம போட்ட கீரல்கள் கீழே இருக்கு. இந்த கீரல் இல்லாத மேல் பகுதியில இப்போ உருளைக்கிழங்க வச்சிடலாம். கீரல் இல்லாத மேல் பகுதியில உருளைக்கிழங்கு வச்சாச்சு. இப்போ இந்த மொத்த ஓரங்கள்லயும் தண்ணி தொடணும், அதாவது இந்த ஹாஃப் சர்க்கிள்ல, அப்புறமா இந்த ஸ்ட்ரெயிட் லைன்லயும் மொத்தமாவே தண்ணி தொட்டுருங்க, தண்ணி அப்ளை பண்ணிடுங்க. வலது பக்கம் இருக்க போர்ஷனை இப்படி கிராஸா கொண்டு வந்து இந்த இடத்துல இப்படி ஒட்டிடுங்க. இந்த இடது பக்கம் இருக்கிற இந்த போர்ஷனை நேர்வாக்கில் கொண்டு வந்து இப்படி போட்டுருங்க. இந்த கீழே இருக்க போர்ஷன் தான் அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுருலாம். இது ஜஸ்ட் ஒரு டிசைன் கொடுக்கறதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இந்த கீழே இருக்க போர்ஷன்லாம் இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுருலாம். நம்ம தண்ணி தொட்டிருக்கோம் இல்லையா, அதனால ஈஸியாக ஒட்டிக்கும். சமோசாக்களை எல்லாம் டீப் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சாச்சு. இதோ இந்த பயோட்டின் லட்டு சமோசா காம்பினேஷன் எப்படி இருக்கு? பயோட்டின் லட்டு நல்லா இருக்கு. சமோசா வாயில வைக்கும் போதே வாயில வைக்கிறதுக்கு முன்னாடியே கேட்டா எப்படி? சரி, சாப்பிட்டு தான் சொல்லு. சமோசாவோட கலர் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு நீங்க எல்லாரும் யோசிக்கலாம். சமோசாவை டீப் ஃப்ரை பண்ற பொறுப்ப ஒரு 5 நிமிஷம் என் கணவர் கிட்ட விட்டுட்டு வந்தேன். அடுப்ப நல்லா ஹைல வச்சு சமோசாக்களை இந்த மாதிரி டார்க் பிரவுன் கலர் ஆக்கிட்டாரு. அது தீஞ்சு போச்சுன்னு அவர் கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே இல்ல. அது ஜஸ்ட் டார்க் பிரவுன் அப்படின்னு சொன்னாரு. இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா, எவ்வளவு கஷ்டமான வேலையா இருந்தாலும், அது எவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டாலும், அதை பெண்கள் நாமளே செய்து முடிச்சிடலாம். கணவர் கிட்ட மட்டும் அந்த பொறுப்பை ஒப்படைச்சா ரிசல்ட் இப்படிதான் கபலீகரமா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.